ಯಶನಾರಾಯಣ ಶ್ರೀಮಾನ್ ಕ್ಷೀರಾರ್ಣವ ನಿಕೇತನ ನಾಗಪರ್ಯಂಕ ಮುತ್ಸೃಜ್ಯ ಶಗತೋ ಮಧುರಾಂ ಪುರೀಂಗಿರದು ಪುರಾಣ ವಾಕ್ಯಂ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣನ್ ಪರವಾಸ್ ದೇವನಾಹ ಶ್ರೀ ವೈಕುಂಠತ್ತಿಲೇ ಎಳುಂದರುಳಿ ಇರುವವನ್, ಕ್ಷೀರಾಬ್ದಿನಾಥನಾಹ திருப்பார்க்கடலே ஆதிசேஷனாகிற அணை படுக்கை அதில் வந்து சயனித்தான். அங்கிருந்து எழுந்திருந்து ஆகதோ மதுராம்புரீம், மதுரா நகரத்துக்கு கிருஷ்ணனாக வந்து அவதரித்தான் என்பது பூர்வர்களுடைய நிர்வாகம். ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான், ஸ்ரீசம்பந்தம் பெத்த ஸ்ரீமன் நாராயணன், க்ஷீரார்ணவ நிகேதனஹா, க்ஷீரம் பால், அர்ணவம் கடல், பார்க்கடல், பார்க்கடல்ங்கிற க்ஷீராப்தியிலே வந்து சயனித்தான். நாகபரியங்க முத்ஸிருஜ்ய, நாகபரியங்கிற திருவனந்தாழ்வான்கிற படுக்கை, அதிலிருந்து எழுந்திருந்து ஆகதோ மதுராம் புரியும், மதுரா நகரத்துக்கு வந்து சேர்ந்தான்னு பெரியோர்கள் சாதிப்பர்கள். ஆ பரவாசுதேவன் முதல் நிலை. அடுத்தது திருப்பார்க்கடல் வாசுதேவன், மூணாவது விபவ வாசுதேவன் என்று பார்க்குறமே. அதில் பரவாசுதேவனை பற்றி எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. விபவாவதாரத்தை பற்றி ஆழ்வார்கள்லாம் பறக்க அனுபவித்துள்ளார்கள். அந்த விபவத்தினுடைய அனுபவம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அர்ச்சாவதாரமாக பல பல திவ்யதேசங்களிலே சேவை சாதிக்கிறான். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 108 திவ்யதேசங்கள், 108 திவ்யதேசங்கள்னு கொண்டாடுகிறோம். இந்த 108 ஈரிருபதாம் சோழம், சோழ தேசங்கள் ஈரிருபது 40, ஈர் 9 பாண்டி, பாண்டி நாட்டு திவ்யதேசங்கள் 18, மலநாட்டு மலையாள திவ்யதேசங்கள் 13, நடுநாட்டு திவ்யதேசங்கள் 2, தொண்டநாட்டு திவ்யதேசங்கள் 22, வடநாட்டு திவ்யதேசங்கள் 12, திருநாடு பரமோதம்ங்கிறது 1, ஆக 108. இதில் வடநாட்டு திவ்யதேசங்கள் திருவேங்கடத்திலேருந்து ஆரம்பித்து திருச்சிங்கவேள் குன்னமாக பகவான் அகோபிலத்தில் சேவை சாதிக்கிறான். இன்னும் வடக்க போனோம்னா மதுரா, அயோத்தியா, துவாரகா, பிருந்தாவனம் முதலான திவ்யதேசங்கள். இன்னும் வடக்க போனோம்னா தேவப்பிரயாக என்ன, கண்டமெண்ணும் கடிநகர், நைமிஷாரண்யம் என்ன, திரு பிரிதி என்ன, சாளக்கிராமம் என்ன, இதெல்லாம் இன்னும் மேலே இருக்கிற திவ்யதேசம். இன்னும் மேலே போனோம்னா ஏதோ ஒரு இடத்துலே பகவான் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறான். அது எந்த இடம், திருப்பார்க்கடல். ஆக பார்க்கடல்ங்கிற இடத்துல பகவான் சேவை சாதிக்கிறான். இதைத்தான் பாஞ்சராத்திரத்திலே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறான் பகவான் விஸ்வக்சேன சம்ஹிதையில். மம பிரகாராக பஞ்சேதி பிராகுகு வேதாந்த பாரகாக பரோ வியூகச்ச விபவா நியந்தா சர்வதேகினாம் அர்ச்சாவதாரச்ச ததா தயாளுகு புருஷாகிருதி இத்தியேவம் பஞ்சதா பிராகுகு பஞ்சதா பிராகுகு மாம் வேதாந்த விதோ ஜனாக. வேதாந்தத்தை அறிந்தவர்களால ஜனங்களெல்லாம் என்னை 5 விதமாக கொண்டாடுகிறார்கள். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை, என் 5 விதமா என்னை கொண்டாடுறா என்று பகவான் விஸ்வக்சேன சம்ஹிதையில தெரிவித்தான். அந்த 5 பரரூபம் ஸ்ரீவைகுண்டங்கிற ரூபம். அடுத்த ரூபத்துக்கு வியூகம், வியூகம்னு பேர். இந்த வியூகம் திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்க்கடல் நாசனை பத்தி தான் அனுபவிப்பதற்கு இப்பொழுது நாம் கூடி உள்ளோம். வியூகம், வியூகம்னா என்ன, பிரிவு. வியூகம்ங்கிற சொல்லுக்கே பிரிவு, பிரித்தல், கண்டம், பகுதி, எப்படி வேணா வச்சுக்கோம். பகுதி பகுதியாக தன்னை தானே பகவான் பிரித்து கொண்டுள்ளான். அதுக்கு வியூகமூர்த்தின்னு பேர். அதை மறுபடியும் அதே சம்ஹித்தை சொல்றது. சதுர்விதா ச பகவான் முமுக்ஷூணாம் ஹிதாயவை. இந்த பகவான் தன்னையே 4 பிரித்து கொண்டான். முமுக்ஷூணாம் ஹிதாயவை, மோக்ஷத்துல இச்சப்படைத்தவர்களுக்கு தன்னை அனுகிரகிப்பதற்காக, மோக்ஷத்தை கொடுப்பதற்காக 4 பிரிச்சுந்தான். அந்நேஷாமபி லோகானாம் சிருஷ்டி ஸ்திதி அந்த சித்தையே, உலகத்தில் எல்லாரையும் சிருஷ்டிப்பதற்காக, அழிப்பதற்காக, காப்பதற்காக தன்னை தானே 4 பேராக ஆக்கி கொண்டான். இது சாஸ்திர அழகாக சொல்லித்து எப்படி 4 பேரை ஆக்கின்றிருக்கான்னா அதுதான் தெரிவிக்கிறார் பகவான் அகிர்புத்தின சம்ஹிதையில வாக்கியம். சம்பூர்ண ஷட்குணஸ்தேஷு வாசுதேவா ஜகத்பதி. பரவாசுதேவன்கிறவன் 4 மாத்தின்றான். தன்னிடத்திலிருந்து வாசுதேவன் வியூகவாசுதேவனை உருவாக்கினான். அவனிடத்திலிருந்து சங்கர்ஷணன், அவனிடத்திலிருந்து பிரத்யும்னன், அவனிடத்திலிருந்து அனிருத்தன். இப்படி மொத்தம் 4 பேர் தோன்றினா பரவாசுதேவனை தவிர. பரவாசுதேவன் வைகுண்டத்தில் இருக்கிறவன்,
மற்ற நாலு பேர், இந்த நாலு பேராக தன்னையே ஆக்கி கொண்டான் பகவான். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள், இந்த நாலு பேருக்கு தான் வியூகமூர்த்தி வியூகமூர்த்தின்னு பேர். எதுக்கு நாளாக்கிக்கணும்? தான் ஒருத்தனா இருந்தா போறாதா? பரவாசேவனாக இருந்தாலே அனுகிரகத்தை பொழிஞ்சு விடலாம். தன்னை தானே எதுக்கு நாளாக்கி கொண்டான்னா, அதைத்தான் இந்த வாக்கியம் சொல்லித்து, சம்பூர்ண சட்குணஸ்தேஷு வாசுதேவோ ஜெகத்பதிஹி, ஜெகத்பதி வாசுதேவனான பகவானுக்கு ஆறு கல்யாண குணங்கள் பூரணமா இருக்குமா. பகவான் பகவான் சொல்றோம் இல்லையோ, இந்த பகவான்கிற சொல்லுக்கே இந்த ஆறு குணங்கள் அர்த்தம். ஷண்ணாம் பக இதீரிணாம் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினாகேயர் குணாதிபிகி. பகவான தோஷங்கள் தட்டாது, குணங்கள் அநேகங்கள் அநேகங்கள். அதுல பிரதானமான கல்யாண குணங்கள் ஆறு, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இந்த ஆறு குணங்கள், இந்த ஆறும் பரவாசுதேவனான வைகுண்டநாதனிடத்திலே பூர்ணமாக உண்டு. அந்த ஆறோடே கூட தன்னிடத்திலிருந்து வியூக வாசுதேவன், பிரிக்கப்பட்ட வாசுதேவன், அதுல முதல்ல வாசுதேவன் பேர் விண்ணப்பம் பண்ணேனே, அதுல ஆறு கல்யாண குணங்களும் உண்டு. அதிலிருந்து மூணு பேர் தோன்றினாலும் இல்லையா, சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள், அந்த மூணு பேரிடத்திலே ரெண்டு 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 என்ன, இந்த ஆறு கல்யாண குணங்களை ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டான் பகவான். அதுல முதல்ல சங்கர்ஷணன் ஞானபல, அடுத்தது பிரத்யும்னன் ஐஸ்வர்ய வீரிய, மூணாவது அனிருத்தன் சக்தி தேஜஸ்துகள். இப்படி ஆறு குணத்தை பிரிச்சுட்டான். இதை பிரிச்சுட்டாங்கிறதுக்காக அப்ப முதல்ல இருக்கிறவரிடத்துல அடுத்தவரோட குணம் இல்ல, ரெண்டாவதுவரிடத்துல மூணாவதுடைய குணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரிடத்திலும் எல்லாம் உண்டு, ஆனா எது ஓக்கத்தை அடைந்திருக்கும், எது உயர்ந்திருக்குங்கிறது முக்கியம். இப்ப நமக்குள்ளேயே ரொம்ப பேர் ரொம்ப சாந்தர்கள்னு சொல்லுவா, அதுக்கு நம்ம இடத்துல சத்துவ குணம் மட்டும் இல்லை, ரஜோகுணமும் இருக்கு தமோ குணமும் இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப சாந்தரா நடந்துக்கிறார், இன்னொருத்தர் கோபமா அதே அதிகாரி மறுநாள் கோவிச்சுக்கிறார், தூக்கமே இல்லாத உழைப்பர், இன்னொரு நாள் பார்த்தா 12 மணி நாள் தூங்கிட்டு இருக்கார். என்னன்னு கேட்டா, தூக்கமே இல்லாத நல்லெண்ணத்தோட உழைச்சேனே, அன்னைக்கு சத்த குணம் நிறைய இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் மாறி கோவிச்சுக்கிறேனே ரஜோகுணம் வந்து விட்டது, இன்னைக்கு ஒரே தூக்கமா இருக்கே தமோ குணம் தலை தூக்கித்து. சத்தம் ரஜசு தமசு மூணு எல்லாரிடத்திலும் இருக்கும், ஆனா ஒரு ஒரு சமயத்துக்கு ஒன்னொன்னு தலை தூக்கும். அதே போலத்தான் இங்க மூணு பேரிடத்திலே ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்களான ஆறு குணங்கள் இரட்டை இரட்டையாக இந்த பெரியவர்களிடத்துல பிரிந்து கிடக்குமா. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது வாசுதேவனிடத்தே, வியூக வாசுதேவனிடத்தே. எல்லாத்தையும் உருவாக்கினவன் பரவாசுதேவனான பகவான். சரி, எதற்கு இந்த மாதிரி பிரிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, குணப்பிரிவு ஒண்ணு, இன்னொன்னு செயல்பாட்டிலே பிரிவு. எதை பண்றதுக்காக பிரிச்சிருக்கான்னு தெரியணுமோ இல்லையா, முதல்ல பண்ணவர் சங்கர்ஷணர் பிரத்யும்னர் அனிருத்தர், சம்ஹாரம் சிருஷ்டி ரட்சணம், உலகத்தை அழிப்பதற்காக சங்கர்ஷணனாக பிறந்தான், உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக பிரத்யும்னாக பிறந்தான். பிறந்தான்னா தன்னை படைத்து கொண்டான் அர்த்தம். அவன் புதுசா பிறக்க போறது இல்லை, இறக்கவும் போறது கிடையாது, தன்னைத்தானே தான் பகவான் சொன்னான் இல்லையோ, என் நானே பிறத்துக் கொள்ளுகிறேன் ஆத்ம மாயையா, அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய சம்பவம் ஆத்மமாயா, எப்படி பிறக்கிறான்ங்கிறதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். முதல்ல சங்கர்ஷணனாக அழிப்பதற்கு, பிரத்யும்னாக சிருஷ்டிப்பதற்கு, அனிருத்தனாக ரட்சிப்பதற்கு, இப்படி மூணு பேராகத்தான் தோன்றினான். ஆக குணத்தின்படி பிரிவு உண்டு, செயல்பாட்டின்படி பிரிவு உண்டு. இன்னொன்னு சொன்னார், முதல்ல இருந்த சங்கர்ஷணன் பண்றது உலகத்திலே சாஸ்திர பிரவர்த்தனம், சாஸ்திரத்தை நடத்தணும் இல்லையோ, சாஸ்திரத்தை எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணுமே. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்பதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று சாஸ்திரம் சொன்னபடி சாஸ்திரத்தை வேதத்தையே கொடுக்கிறான், அது சங்கர்ஷணம் பண்றது. அடுத்தது பிரத்யும்னன் என்ன பண்ணுவார்னா, தர்மத்தை உலகத்துல நடக்கணுமே, சாஸ்திரத்தை கொடுத்துட போறாது, சாஸ்திரத்தின்படி தர்ம மார்க்கம் நடக்கணுமே, அந்த தர்ம மார்க்கத்தை நடத்துறது பிரத்யும்னனுடைய வேலை. மூணாவது அனிருத்தாழ்வான் என்ன பண்ணுவார்னா, அனிருத்தர் இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு தர்ம மார்க்கத்தின்படி ஒருத்தன் நடந்தா அவன் கேட்ட பயனை கொடுக்கணும் இல்லையோ, பலப்பிரதத்துவம் அனிருத்தனுடையது. ஆக சாஸ்திர பிரவர்த்தன சாஸ்திர பிரதானம் முதல்ல இருக்கிறவர் அதாவது சங்கர்ஷணன், அடுத்து இருக்கிற பிரத்யும்னன் தர்மத்தை நடத்தி செல்வது, மூணாவது இருக்கிறவர் அழகா பலத்தை கொடுப்பது. இப்படி மூணு பேரும் தங்களுக்குள்ள பிரித்து கொண்டார்கள். அதுக்கு மேலே இவா ஒத்தொத்தரை அதிஷ்டானம் பண்ணியிருப்பார்,
ஜீவாத்மாவை அதிஷ்டானம் பண்ணவர் சங்கர்ஷனர், மனசை அதிஷ்டானம் பண்ணவர் அடுத்து வந்த பிரத்யும்னர், கடைசியாக அகங்காரத்தை அதிஷ்டானம் பண்ணவர் தானு அனிருத்தாழ்வான். இந்த மூணு மூணையும் அதிஷ்டானம் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நடத்தி கொள்ளுவர்கள். இதுக்கு மேல அழகா சொன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் தத்துவத்ரயத்துக்காக நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். பிள்ளலோகாச்சாரியரும் தத்துவத்ரயங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அவ தெரிவிக்கிறா இதுல இந்த நாலு பேர் இருக்காள் இல்லையோ, ஏன் திடீர்னு மூணுன்னு சொல்றேன், ஏன் திடீர்னு நாலுன்னு சொல்றேன், நீங்க குழம்பிடப்படாது. நாலு தான், வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த. பின்ன மூணுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அதுல முதல் வாசுதேவன்கிறது அநேகமா பரவாசுதேவனோட சேர்க்கப்பட்டவர், அது ஒரு இடைநிலைன்னு வச்சுக்கணும். வைகுந்தத்தில் இருக்கிற பரரூபத்துக்கும் இந்த மூணான வியூக ரூபத்துக்கும் இடைப்பட்ட நிலை பரவாசுதேவன். அங்க இருக்கிற எல்லா குணங்களும் அவரிடத்துல உண்டு, அதனாலதான் நேரடியா சேர்த்துக்கல. மூணுன்னு சொல்லச்சே, சேர்த்து நோடுறோம் நாலுன்னு சொல்லச்சே. ஆக நாலாக பிரிஞ்சிருக்காள் வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள். இந்த நாலு பேரிடத்திலிருந்து மேற்கொண்டு மூணு மூணு பேர் பிறந்தா, அருணா கேசவ நாராயண மாதவ. இந்த மூணு பேரும் வாசுதேவனிடத்திலிருந்து தோற்றினாளாம். அதுக்கப்புறம் கோவிந்தனான பகவான், விஷ்ணு, மதுசூதனன் எல்லாம் சங்கர்ஷனிடத்திலிருந்து, அதுக்கு மேலே திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர பிரத்யும்னிடத்திலிருந்து, கடைசியாக திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர, இந்த மூணு பேரும் கடைசியில் அனிருத்தனிடத்திலிருந்து. ஆக பன்னெண்டு திருநாமங்கள், கேசவாதி துவாதச நாம சொல்றமே, இந்த பன்னெண்டு நாமங்களுக்கும் மூணு 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 என்ன, இந்த நாலு பேர் தான் அதிபதிகளா இருக்கா. இந்த பன்னெண்டு திருநாமங்களை சொல்லிட்டு திருமண் காப்பு சாத்திக்கிறோம் இல்லையோ, அந்தந்த இடத்துல அந்தந்த மூணு மூணு திருநமக்கு வாசுதேவன் சங்கரேஷன் பிரத்யும்ன அனிருத்தன் அவாவாதான் அங்கங்க வந்து வீத்திருந்து பலத்தை கொடுப்பார்கள். அத்தோடு இல்ல, இந்த பன்னெண்டு திருநாமங்களுக்கு பன்னெண்டு மாசம் உண்டு. கேசவன்னா மார்கழியிலேருந்து ஆரம்பிச்சு வட்டமா சுத்தின் வந்து கார்த்திகையில முடிச்சு விடணும். அந்த மார்கழி மாசம்ங்கிறது எப்ப பிறக்கும், ஒரு சூரியன் உள்ள நுழைகிறான், இந்த சக்கரம் ஒரு ஒரு சக்கரமும் சுத்துறது இல்லையோ, அந்த ராசி சக்கரத்துக்குள்ள சூரியன் உள்ள நுழையணும். இந்த மார்கழி மாசத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே தனுர் மாசம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த மாசம் சூரியன் நுழைகிறத வச்சுதானே காலக்கணக்கு பண்றோம். அந்த மாசத்தோட சூரியனுக்கு கேசவன் அந்தராத்மாவாக இருப்பர், அடுத்த மாசத்தோட சூரியனுக்கு மாதவன் அந்தரியாமியாக இருப்பர். இப்படி இந்த பன்னெண்டு பேரும் பன்னெண்டு சூரியர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து வாழ்க்கை நமக்கு நடத்தி செல்லுகிறார்கள் என்று சொல்லுவதுண்டு. இந்த அர்த்தத்தை எல்லாம் ரொம்ப அழகா விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் தெரிவித்தார். முதல் ரெண்டு திருநாமத்திலேருந்து ஆரம்பிச்சார், மகாதபாகா சர்வகஹா, இது ரெண்டும் சங்கர்ஷனனுக்கு திருநாமம், சர்வவித்து பானுகு இது பிரத்யும்னனுக்கு திருநாமம், விஷக்சேனஹா ஜனார்தனஹா இது அனிருத்தனுக்கு திருநாமம். இந்த ஆறு திருநாமங்கள் அங்கு அமைத்தார். மேற்கொண்டு பல திருநாமங்கள், 24 திருநாமங்கள், 123 146 திருநாமம் வரைக்கும் எல்லாமே வியூகமூர்த்திக்காக ஏற்படுத்தப்பட்ட திருநாமம் தான். ஆக பகவான் தன்னைத்தானே நாலு பேராக பிரித்துக் கொள்ளுகிறான், வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள். தன் தொழில் படி, தன் செயல்பாட்டின்படி பிரிச்சுனுட்டான், தனக்கு இருக்கிற குணங்களின்படி பிரிச்சுனுட்டான், தான் தரிக்கிற ஆயுதங்களின்படி பிரிச்சுனுட்டான், சாஸ்திரம் கொடுக்கிறதா தர்மத்தை நடத்துறதா பலத்தை கொடுக்கறதாங்கிறபடி பிரிச்சுனுட்டான். இதெல்லாத்தையும் தெரிவிக்கும் வகையில் விசாக யூபஸ்தம்பம்னு வச்சிருக்காளாம் ஸ்ரீவைகுண்டத்தில். அதையும் தேசிகன் தன் கிரந்தத்தில் அழகா சொல்றார். விசாக யூபஸ்தம்பம்னா நடுவுல அப்படி கருணிக்கையாட்ட மரமாட்ட நட்டு வச்சிருப்பா, கீழே ஒரு நிலை, அதுக்கு மேல ஒரு நிலை, அதுக்கு மேல ஒரு நிலை, அதுக்கு மேல ஒரு நிலை, மொத்தம் நாலு நிலை இருக்கும். அந்த நடு கம்பத்திலே நாலு நாலு கிளையாக பிரியுமா. இப்போ நிறைய விளக்கெல்லாம் பார்த்தோம்னா நடுவுல ஒன்று வச்சிருப்பா, அதுல நாலு கிளையாட்டம் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அழகா அலங்கார விளக்குகள்லாம், அந்த மாதிரி அந்த விளக்கு இருக்கு, விளக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டாக பண்ணி வச்சிருக்கா ஒரு ஸ்தம்பம், விசாக யூப ஸ்தம்பம். அதுல கீழ் நிலையில நாலு திக்குக்கு நாலு பேர் இருப்பாளாம். எங்க ஆரம்பம்னா கிழக்கு திக்கிலே வாசுதேவன், தெற்கு திக்கிலே சங்கர்ஷனன், மேற்கு திக்கிலே பிரத்யும்னன், வடக்கு திக்கிலே அனிருத்தன். இது நாலு பேர் கீழ் நிலையில இருப்பா. மறுபடியும் அடுத்த நிலையில நாலு பேர், மறுபடியும் அடுத்த நிலையில நாலு பேர், மறுபடியும் அடுத்த நிலையில நாலு பேர், இந்த நாலு நாலு நிலையா இருப்பா. எதுக்கு வெவ்வேறு நிலைன்னா நமக்கு இருக்கிற தசையில மாறுபடுறது. என்ன தசை நமக்கு மாறுபாடு, தூங்குறச்சே ஒரு மாதிரி இருக்கும், சொப்பனம் பார்க்கச்சே ஒரு மாதிரி இருக்கும், விழிச்சுருக்கச்சே ஒரு மாதிரி இருக்கும், நன்னா ஞானம் பெற்றுட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த நாலு தசையில மாறுபாடு இருக்கு இல்லையோ, அதே போல பகவானை சென்று கிட்ட செய்தே முதல்ல பார்த்தா சொப்பனம் பார்க்கறாப்புல இருக்கு, தூக்கத்துல ஒன்னும் தெரியாதாப்புல இருக்கு, அடுத்தது ஏதோ சொப்பனத்துல தெரியறாப்புல இருக்கு, அப்புறம் முழிச்சுருக்கச்சே தெரியறாப்புல இருக்கு,
அப்புறம் ஞானத்தை பெற்றுட்டாப்புல இருக்கு. இந்த நாலு நிலை அவனை அறிவிப்பதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த நாளாக விசாக யூப ஸ்தம்பத்தையே வச்சிருக்கார். அதுவே இந்த வியூகமூர்த்தி நாளினுடைய பிரிவு. இன்னொன்னு அழகா பெரியவர்கள் எல்லாம் தெரிவித்தார், இந்த நாளும் நாலு வரணத்தோட சேவை சாதிப்பாளம். பாலி நீர்மை, செம்பு நீர்மை, பாசியின் பசும்புறம், போலு நீர்மை, பொற்புட தடத்து வண்டு வெண்டுலா, நீல நீர்மை, நிறம் வெளிது, செய்து, கரிது, பசிது, இந்த மாதிரி அழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. அதாவது முதல் யுகத்திலே வெளுப்பு, அடுத்தது சிகப்பு, அடுத்தது ஒரு பச்சை கலந்த மஞ்சள், மூணாவது கருப்பு. இப்படி இந்த நாலு யுகத்துக்கு வரணும். இந்த நாலு வர்ணத்திலையும் யுகத்துக்கு யுகம் மாறி மாறி வருவாளாம். எப்படி மாறுவாள்னா, முதல் யுகத்திலே இந்த நாலு வர்ணம் நாலு பேருக்கு உண்டு, அடுத்த யுகத்துல வரிசக்கிரமப்படி மாத்திப்பா, மறுபடியும் மாத்திப்பா, மறுபடியும் மாத்திப்பா. இந்த சுத்தி சுத்தி சுழல்ல தான் வந்துட்டே இருக்கும் அவர்களுக்கு நாலு வரணம். இந்த வரணத்தோட தான் நமக்கு சேவை சாதிக்கிறார்களாம். இப்படி இருக்கிறவன் தான் வியூகமூர்த்தி. நம்ம சிருஷ்டித்து, நம்ம அழித்து, நம்ம ரட்சிக்கிறவன் வியூகமூர்த்தி பகவான். எல்லாம் அழகா இருக்கு. இந்த வியூகமூர்த்தி இருப்பதெங்கே எங்க கேள்வி பிறக்கும் இல்லையோ, பூர்வர்கள் அழகா தெரிவிக்கிறார். இந்த பகவான் தன்னை இரண்டு விதமாக சொல்லிக் கொள்ளுகிறான். வாசுதேவனாக பிறக்கிறான், அப்புறம் மூணு பேரா இருக்கானோ இல்லையோ. பரவாசுதேவனாக இருப்பவனுக்கு நித்யோதி தன்னு பேரு, வியூகவாசுதேவனா இருக்கிறவனுக்கு சாந்தோதி தன்னு பேரு. அதாவது நித்தர்களுக்கும் முக்தர்களுக்கும் சேவை சாதிக்கிறவன் பரவாசுதேவன், சம்சாரிகளான பத்தர்களாக நமக்கு சேவை சாதிப்பவன் வியூகவாசுதேவன். இப்படி முதல்ல தன்னை பிரிச்சுனுடான். அதுக்கு மேலதான் குரத்தாழ்வான் தன்னுடைய வரதராஜ ஸ்தவத்துல தெரிவிக்கிறார், குணைஹி ஷட்பிஸ்து ஏதைஹி பிரதமதர மூர்த்திஹி தவபவௌ. பகவன் குணைஹி ஷட்பிஸ்து, இந்த ஆறு குணங்களோட சேர்ந்தார் வாசுதேவன் நீ முதல்ல இருந்துட்டாய், அப்புறம் எப்படி பிரிச்சின்றாய்? ததஹா திஸ்ரஹா தேஷாம் த்ரியுக யுகளைஹி த்ரிபிஹி அபுஹு. நீ அப்புறம் என்ன பண்ணனா, ரெட்டை ரெட்டையா மூணு ரெட்டையை பிரிச்சுட்ட. ஹே த்ரியுக, அவனை பார்த்து கூப்பிடுறார் தான் பகவான், அவன் அழைக்கிறார் குரத்தாழ்வான். த்ரியுகனா யுகனா ரெட்டை, த்ரீனா மூணு, மூவிரட்டை. ஹே மூவிரட்டைய உடையவனே, இப்படியே கூட்டார் அந்த பெருமாளை பார்த்து. மூன்று இரட்டை சேர்ந்தவன்னா மூவிரட்ட ஆறு கல்யாண குணங்களோட சேர்ந்தவனோ இல்லையோ. யுகளைஹி திரிபிஹி அபுகு, யுகளைஹி இரட்டை இரட்டையாக மூணு குணங்களுக்காக பிறந்தவனே என்ன. இந்த பர வியூக விபவ அர்ச்சகளுக்குள்ளே வியூகமூர்த்தியானவனை பார்த்து சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தர்களுக்காக இப்படி அழைத்தார் தானும் அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அவர் எந்த வியூகமூர்த்தியா இருக்கட்டும், அது பகவான் ரங்கநாதன் தான். அவர் சொல்லிட்டார், ஷாட்குண்யாத்து வாசுதேவா வியூஹ்ய ரங்காதிராஜ. ஹே ரங்காதிராஜ, ஷட்குணத்துக்காகத்தான் வாசுதேவனாக இருந்து அப்புறம் ரெட்டை ரெட்டையான்னு இந்த மூணாகத்தானு பிரித்து கொண்டாய். இது எல்லாமே நான் அறிந்தது ரங்காதிராஜனான பகவான் திருப்பார்கடல்ல சயனித்தா போலே இங்கேயும் திருவரங்கநாதனா சயனிக்கிறான். இவனே வியூகமூர்த்தின்னார். இதெல்லாம் சரி, இவனுக்கு இருக்கிற ஸ்தானம் எது, எங்க இருக்கிறார்னு பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையோ. ரெட்டை ரெட்டையா பிரிச்சுட்டான்னு தெரியறது, தொழில் என்னங்கிறது புரியறது, என்ன வரணத்துல சேவை சாதிப்பன்னு புரியறது, இருக்கிறது எங்கே. அம்மாள்ங்கிற நடாதூர் அம்மாள் அற்புதமா சாதிக்கிறார். ஆமோதே புவனே பிரமோத ஊத சம்மோதேச்ச சங்கர்ஷணம் பிரத்யும்னஞ்ச ததா அனிருத்தமபி தானு சிருஷ்டி ஸ்திதிச்ச அப்பயம் குருவானானு மதிமுக்கிய ஷட்குண வரைஹி. பகவன் யுக்தானு த்ரியுகு த்ரிவாத்மகைஹி வியூகிக்க, நீ வியூகமாக ஒன்னை நீயே பிரித்து கொண்டாய். வியூக பகவான் பண்ணினதென்ன வாசுதேவமபி தம் க்ஷீராப்தினாதம் பஜே. ஆமோதே புவனே பிரமோத உத சம்மோதே, மூணு ஊர் பேரை சொல்லிட்டார். இந்த மூணு பவனங்களிலே ஆமோதே புவனே பிரமோத சம்மோத, ஆமோத பிரமோத சம்மோதங்கள் என்கிற புவனங்கள்னா மண்டலங்கள். இந்த மண்டலத்துல தான் இருக்காய். யாராரு? சங்கர்ஷனம் பிரத்யும்னஞ்ச ததா அனிருத்தம் அபி, சங்கர்ஷனம் பிரத்யும்னன் அனிருத்தன், இந்த மூணு பேரும் ஆமோத பிரமோத சம்மோதங்கள் என்ன மூன்று இடங்கள்ல இருக்கா. எதுக்கு? சிருஷ்டி ஸ்திதிச்ச அப்பயம், சிருஷ்டிப்பதற்காக, ஸ்திதி ரட்சிப்பதற்காக, அப்பயம் சம்ஹாரம் பண்ணுவதற்காக மூணு பேரும். குருவானானு மதிமுக்கிய ஷட்குணைகி வரைகி, சிறந்ததான முக்கியமான ஆறு குணங்களை பிரித்து கொண்டார்கள். யுக்தானு த்ரிகுத்மகைகி, ஆத்மகைகி த்ரியுக, மறுபடியும் மூணு ரெட்டை, இந்த மூணு ரெட்டையா தாங்கள் பிரிச்சுனுட்டார். இதெல்லாம் ஆறுன்னா வாசுதேவமபி தம் க்ஷீராப்தினாதம் பஜே, க்ஷீராப்திங்கிற திருப்பார்கடலே சேவை சாதிப்பவனான வாசுதேவனை வணங்குகிறேன். இன்னுதான் அம்மாளுங்கிற பெரியவர் தான் சாதிக்கிறார். ஆக இந்த புவனத்தில் இருக்கான். இந்த புவனங்கள்லாம் எங்க இருக்குன்னா திருப்பார்கடலே இருக்கிறது. அடுத்து கேட்க தோணும், அப்ப திருப்பார்கடல் எங்க இருக்கு?
திருப்பார்கடல் இருக்கான்னு சொல்லிட்டோம்னா பார்க்கடல் எங்க இருக்குன்னு பார்க்கணுமே. அதுதான் பத்ம புராணத்தில் அழகா சொல்றா, வாசுதேவாதயோ வியூகாக சத்வாரஹா கதிதா பிரபாத். இந்த யாருன்னா பிரகாரத்தால வேறுபாடு நாலு நாளா பிரிச்சுட்டான். வாசுதேவாதயோ வியூகாக, வாசுதேவன் முதலான வியூகமூர்த்திகள் சத்வாரஹா நாலு பேர்களாக பிரிந்துள்ளார்கள். அதுல ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு இடம் சொல்லிட்டு வர்றார். அப்ப கடைசியா சொல்றார், அனிருத்தனான பகவான் எங்கு சயனிக்கிறான்னா எல்லாரும் ஆமோத பிரமோத சமோதலத்தில் இருக்கா, இதெல்லாம் இருக்கிற இடம் சொல்றார். ஸ்வேதத்வீபேச்ச ஐராவதிபுரே க்ஷீராம்புதி ஸ்திதாந்தே குரோட பர்யங்க தாமனி. குரோட பர்யங்க தாமம், குரோட பர்யங்கம் திருவனந்தாழ்வானாகிற படுக்கை, தாமம் சிறந்த திருமாளிகை. அந்த படுக்கையை திருமாளிகையாக கொண்டு அதிலே சயனித்துள்ளான். எங்க என்ன க்ஷீராம்புதிம் ஸ்திதாந்தே, க்ஷீராம்புதி பார்க்கடலே சயனித்தான். பார்க்கடல் எங்க இருக்குன்னா ஸ்வேதத்வீபேச்ச ஐராவதிபுரே, ஸ்வேதத்வீபத்தின் நடுவிலே ஐராவதிங்கிற புறம் இருக்கான். அந்த ஐராவதி புறத்தில் இருக்கக்கூடிய க்ஷீராப்தி, அதுல பகவான் சயனித்திருக்கிறான். ஆஹா, ஐராவதி புறம் அதுல திருவனந்தாழ்வானுடைய படுக்கையோட கூட ஸ்வேத தீபத்திலே திருப்பார் கடலிலே பகவான் சயனித்து சேவை சாதிக்கிறான். ஆருக்காக பார்த்தோம்னா அதுக்குன்னு உதாகரித்தார் ஸ்ரீமத் பாகவதத்துல சுகாச்சாரியர் 8வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்திலே அமிர்த மதனம் பண்றதுக்காக கண்ணன் விரைகிறான். ஆயிரம் தொழாலே அலைகடல் கிடைந்தான் இல்லை பகவான், எதுக்குன்னா இந்த தானவர்களால ரொம்ப சிரமம் ஏற்பட்டிருக்கு தேவர்களுக்கெல்லாம். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பெருமையை தாங்க முடியல இந்திரனாலே, அடிக்கடி தோத்தோடினான். எல்லாருமா பகவான் இடத்துல வந்து சேர்ந்தாலும் அதான் சொல்றார், அஜிதஸ்ய பதம் சாட்சாத்து ஜகாம தமசப்பரம். எல்லாத்த விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அஜிதஸ்ய பரம் சாட்சாத், அஜித்தனுடைய பரந்தாமத்துக்கு எல்லாரும் சென்று கிட்டினார்கள். இந்திராதி தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் அஜித்தனுடைய அதுக்கு போனார். அஜிதா பகவானுக்கு அங்க தனியே திருநாமம் கொடுத்திருக்கார் பாகவதத்திலே. ஆர் அஜித்தன், அலைகடல் கடைந்த பெருமானுக்கு அஜித்தன், அஜித்தன் திருநாமம். அந்த அஜித்தன் இடத்துல போனாலும் அப்ப வியாக்கியானத்துல சொல்றார், அஜிதஸ்ய பதம் சாட்சாத், அஜித்தனுடைய இடத்துக்கு போனான்னு சொன்னாலும் இல்லையா, அது எந்த இடம்னு விசாரிச்சிருந்தா பெரியவர்கள் உடனே வியாக்கியானத்தில் சொல்லிட்டா, அது எந்த இடம், திருப்பார்கடல். திருப்பார்கடல் அஜித்தனுடைய ஸ்தானம், ஸ்வேதத்வீபம் அஜித்தனுடைய ஸ்தானம், அங்கதான் போய் சேவிச்சார். திருப்பார்கடல் எங்க இருக்குன்னா லீலா விபூதிக்குள்ளேயே தான், அது நித்திய விபூதியில கிடையாது. நித்திய விபூதிங்கிறது பரமபுரம் மட்டும், நித்திய விபூதிங்கிறது அழியவே அழியாது, லீலா விபூதிங்கிறது அப்பப்ப அழியும். இந்த ரெண்டுத்துக்கும் எல்லை கோடுதான் விரஜா நதி. இந்த விரசைங்கிற ஆறு பெருகிறது இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா ஸ்ரீவைகுண்டம், இந்த பக்கம் வந்துட்டோம்னா லீலா விபூதி. இந்த லீலா விபூதிக்குள்ளதான் இருக்கு இந்த பரமவதம். பரமவதத்தை போன்ற அழகான பெயர் படைத்த சிறப்பு படைத்ததான திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடல்ல எதுக்கு லீலா விபூதியில வந்து படுத்துட்டு இருக்கான்னா, பரமவதத்துக்கு எல்லாரும் போக முடியாது, முக்தி அடைந்தவன் மட்டும்தான் போக முடியும். ஆனா இந்தூர்ல இருக்கிறவாளுடைய கூக்குரலை கேட்கறதுக்கு நான் அங்க இருந்தா முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஹிருதயத்துல கருணையோட இங்க வந்து சயனித்து தான் திருப்பார்கடல்ங்கிற இடம். இதைத்தான் சிவதினமூனத்திலே புலலோகாச்சாரியர் கூப்பீடு கேட்கும் இடம்னு சொல்லி வச்சார். கூப்பீடு கேட்கும் இடம்னா இந்த பிரம்மாதி தேவர்களுக்கு எல்லாருக்கும் யாரும் அசுரர்கள் அரக்கர்களால் அப்பப்ப சிரமம் வந்துடும். அப்பெல்லாம் அலறி துடித்து கொண்டு பகவான் இடத்துல வந்து நிற்பா. நிற்கிறதுக்கு கூட இடம் வேணுமே, பரமத்துக்கு போக முடியாது, மோட்சம் அடைந்தா தான் பரமத்தை பார்த்து செல்ல முடியும். அவர்களுக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக திருப்பார்கடலே பகவான் வந்து சேரித்தான். அது ஸ்வேத தீபத்திலே இந்த பகவானை பத்தி தானா 108 திருப்பதி அந்தாதியிலே பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி சாதிக்கிறார். வடநாட்டு திவ்யதேசங்களுக்குள்ளே 12வது திவ்யதேசம் திருப்பார்கடல். அதை தவிர திருநாடுங்கிறது பரமவதம். ஆக 108 108வது கடைசிங்கிறது பரமவதம், 107வது திருப்பார்கடல். வடநாட்டு திவ்யதேசங்களுக்குள்ளே 12வது, அதுதான் சுவாமி சாதிக்கிறார். தொழும்பாய நான் நல்ல சூதறிந்து கொண்டேன், செழும்பாய் அலை முத்தம் சிந்தி முழங்கும், திருப்பார்கடலான் தாழ் சேர்ந்தார் அடி சேர்ந்து இருப்பார்க்கு அடலாம் இடர். இடர்கள்ங்கிற பாபங்கள் வினைப்பயன், இதித்தனை அடலாம் ஒழித்துவிட எளிது. யாருக்கு தெரியுமா, தொழும்பாய பகவானுக்கே கைங்கரியம் பண்ணுகிற ஸ்ரத்த பெற்றவனான அதிகாரம் இருக்கிறவனான நான், அதிகாரம் இருக்கு ஆனா விட்டுட்டேன். அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுத்துருக்கான். தொழும்பாய நான் நல்ல சூதறிந்து கொண்டேன், நான் நல்ல வழி தெரிஞ்சுட்டேன். சூதறிந்து கொண்டேன்னா வழி அறிந்து கொண்டேன் அர்த்தம், நல்ல சூது அறிந்து கொண்டேன். செழும்பாய் அலைமுத்தம் சிந்தி, செழுந்து பாய்கிற செழுமையோட பாயா நிற்கிற அலைகள் திருப்பார்கடலுடைய அலைகள்.
அந்த அலை முத்தம் சிந்தி முத்துக்களை எல்லாம் கொண்டு கொண்டு வந்து சேகர்தான், முத்தம் சிந்தி முழங்கும் திருப்பார்கடலான் தாழ் சேர்ந்தார். முழக்கமிடுகிறதே திருப்பார்கடல் ஷீராப்தி. அந்த பகவான் திருப்பார்கடலான் ஷீராப்திநாதன் அவன் தாழ் சேர்ந்தார். அவன் திருவடி தாமர்களை எவர் அடைந்தவர்களோ அந்த பாகவதர்களுடைய அடி சேர்ந்து திருப்பார்கடலானுடைய அடிபடைத்தவர்கள் பாகவதர்கள். அந்த பாகவதர்களுடைய அடி சேர்ந்தால் இருப்பார்க்கு அடலாம் இடர். அந்த அடியை பத்தி இருப்பார்க்கு இடர்கள் எல்லாம் அடல், அத்தனை ஒழிந்து போய்விடும். ஆக திருப்பார்கடல் அடியவனுக்கு திருப்பார்கடல் நாதனான க்ஷீராப்திநாதனுடைய அடியவர்களை நாம் பற்றி கிடந்தால் நம் இடர்கள் எல்லாம் நீங்குங்கிறது பிள்ளபெருமாள் எங்கார் சுவாமி அற்புதமா தான் தெரிவித்தார். ஆக கூப்பிடு கேட்டும் இடமாக இந்த இடத்தை வச்சிருக்கான். அடியவர்களுக்காக அருகிலே நின்று சேவை சாதிப்போம் என்பதற்குன்னு ஏற்படுத்தப்பட்ட இடம் இது. இந்த இடத்தை ஆழ்வார்கள் பலகாலம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருப்பான் ஆழ்வாரை தவிர மற்ற அத்தனை ஆழ்வார்களும் பாடிவிட்டார் திருப்பார்கடலை. திருவேங்கடமுடையானுக்கு ஒரு குறை, 9 ஆழ்வார்கள் பாடியிருக்கார், தொண்டடிப்புடி ஆழ்வார் மட்டும் பாடலை. ஆனா அவரும் ஒரு மாதிரி சேர்த்து திருப்பார்கடலை பாடியிருக்கார். அநேகமா பரமவதத்தை பாடாதவா கிடையாது, எல்லாரும் பாடியிருக்கார். திருப்பார்கடலையும் திருப்பான் ஆழ்வார் மட்டும் பாடாமல் விட்டுட்டார். பல மகாச்சாரியர்களுடைய பாசுரம் அதிலே இந்த 3 நிலைகளோட பகவான் இருக்கிறான்ங்கிறதையும் ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார் தெரிவிக்கிறார் தன்னுடைய திருச்சந்த விருத்தத்திலே. ஏகமூர்த்தி 3 மூர்த்தி 4 மூர்த்தி நன்மசேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடர் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணமென்கோல் ஆதி தேவனே. ஆதி தேவனே நீ என்னென்ன விதமா மூர்த்தி ஆகியிருக்காய் தெரியுமா? ஏகமூர்த்தி. ஏகமூர்த்தினா பரவாசுதேவனாக ஒரே மூர்த்தியாக ஸ்ரீவைகுண்டத்தில் சேவை சாதிக்கிறாய். 3 மூர்த்தி, ஒன்னனியே சங்கரஷனா பிரத்யும்னா அனிருத்தர்களாக பிரிச்சுனுட்டாய். 4 மூர்த்தி, அந்த பரவாசுதேவனை சேர்த்துண்டியானா 4 மூர்த்தியாக பிரிச்சுனுட்டார். போகமூர்த்தி புண்ணியர்த்தின் மூர்த்தி அர்ச்சாவதாரம் விபவாவதாரங்கள் அந்தரியாமியாகவும் சேவை சாதிக்கிறாய். எண்ணில் மூர்த்தி எத்தனையோ விபவாவதாரங்கள், 39 விபவாவதாரங்கள் உண்டுன்னு பட்டியல் காட்டியிருக்கா பெரியோர்கள். அறிந்தது அறியாதது எத்தனையோ எத்தனையோ, அதெல்லாம் எண்ணில் மூர்த்தியாய். இதெல்லாம் எங்கிருந்து வந்தாய்? நாகமூர்த்தி சயன நடங்கடல் கிடந்து, நாகமூர்த்தி சயனமாய் நாகத்தின் மேலே திருவனந்தாழ்வானுக்கு மேலே கடற்கிடந்தான். ஆக அங்கிருந்துதான் இத்தனையும் புறப்பட்டு வந்தது அவதார கந்தம். மேல பல பல மூர்த்திகளாக விபவாவதாரம் எடுக்கணும்னா கிளம்பின இடம் எது? அனிருத்தாழ்வான சயனிச்சென்றுக்காரே திருப்பார்கடலே, அங்கிருந்துதான் எல்லாம் பிறக்கும். மறுபடியும் விண்ணப்பம் பண்றேன், பரவாசுதேவன் அவனிடத்திலிருந்து வியூகவாசுதேவன் அங்கிருந்து சங்கர்ஷணன் அங்கிருந்து பிரத்யும்னன் அங்கிருந்து அனிருத்தன் அங்கிருந்துதான் முதல் விபவாவதாரம். இதுதான் பகவான் திருவவதாரம் பண்ணுகிற கிரமம். அதைத்தான் அழுவார் என்று சொன்னார். நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடற் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆகவண்ணம் என்கோல் ஆதி தேவனே, ஜெகத்காரண பூதனான நீ இப்படி எவ்வளவு படிகளாக பிறக்க போகிறாய், இனி எப்படியெல்லாம் பிரித்து கொள்ள போகிறாய் என்று திருப்பார்கடல் பகவானுக்கு பல்லாண்டு பாடினார் திருமணி செப்பிறான். இவர் ஒருத்தரன்னு பல ஆழ்வார்கள் பாடியிருக்கா. பொய்கை ஆழ்வார் ஒரு 8 பாசுரம், பூதத்தாழ்வார் ஒரு 4, பேயாழ்வார் 10 பாசுரம், திருமழிசி ஆழ்வார் 25, நம்மாழ்வார் 47, குலசேகராழ்வார் 2, பெரியாழ்வார் 8 பாசுரம், ஆண்டாள் 5 பாசுரம், தொண்டடிப்புடி ஆழ்வார் 1 பாசுரம், திருமங்கி ஆழ்வார் 37 பாசுரம். ஆக 147 பாசுரங்கள் திருப்பார்கடலுக்குண்டு. 147 மிச்சம் இருக்கிற அரமணியிலே நாம் அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஆழ்வார் என்ன பாடியிருக்காருங்கிறதே ஈண்டு இப்பொழுது நாம் அனுபவிப்போம். கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் என்கிற ஆழ்வார் பாசுரத்தின்படி கல் என்பது திருவேங்கடமுடையான அர்ச்சையை குறிக்கும், கனை கடல் என்பது கோஷிக்கிற திருப்பார்கடல் நாதன் க்ஷீராப்திநாதனை குறிக்கும், வைகுந்த வானாடு என்பது பரமோதத்தையும் பரமோதநாதனையும் குறிக்கும். இந்த மூணையும் சேர்த்து சேர்த்தே பெரியோர்கள்லாம் அனுபவித்துள்ளார்கள். அதுல திருப்பார்கடல் நாதனுக்கு ஆழ்வார்கள் பலவிதமா பாசுரங்களை அனுகிரகித்தார்கள். அதுல பொய்கி ஆழ்வார் அழகா தெரிவிக்கிறார், இந்த பகவான் கீழே வந்து பிறக்கிறானே விபவாவதாரமாக எதற்கு? அதற்கும் வியூகமூர்த்திக்கு என்ன தொடர்பு? அதை தம் பாசுரத்திலே பொய்கி ஆழ்வார் முதல் திருவந்தாதியில சதிக்கிறார். எடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சன முன்னஞ்ச கிடந்ததுவும் நீளோத மாகடலே. நீள் ஓத மாகடல், இந்த பெரிய அலையறியான் இருக்கிற பாலாலே சேர்ந்த கடல், அந்த மாகடலிலே கிடந்தான்.
எதற்குன்னு பார்த்தா, எடந்தது பூமி. முதல்ல பூமியை ஹிரண்யாட்சன் கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ளே மறைத்து வைக்க பெரிய பன்றி உருக்கொண்டு வராக பெருமானாக திருவதாரம் பண்ணி இடந்தெடுத்தான். கேழலொன்னாகி இடந்த கேசவன் கேழலாக பன்றியாக திருவதாரம் பண்ணி எடுத்துட்டான். எடுத்தவன் எடுத்தது குன்றம். கோவர்தனோத்தரணம் பண்ணினானே கண்ணன், குன்றினால் குடை கவித்தான். அது ரெண்டாவது சரித்திரம் சொல்றார். எதுக்குன்னா பூமியோட கொண்டு போய் ஒழித்து வைத்தான், எடுத்து வந்துட்டேன். பிரஜைகளை அங்க வைக்கவும் வச்சுட்டேன். அந்த பிரஜைகளுக்கு இந்திரனால ஒரு துன்பம் ஏற்பட்டா அதையும் நான் தானே ரட்சித்து கொடுத்தாகணும். எடுத்தது குன்றம். ஆக முதல்ல இடந்தது பூமியை சொன்னார், பூமியாக இடர்ந்து எடுத்தது. அந்த பூமியில இருக்கிறவாளுக்கு ஒரு ஆபத்து வர எடுத்தது குன்றம் விட்டார். அந்த ஆபத்தை அவர்களுக்கு இல்லாமல் தனக்கே வந்து சேர கடந்தது கஞ்சன முன்னஞ்ச கஞ்சனத்தானு கொன்று முடித்தான். கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார், வராகாவதாரத்தை சொன்னார். இதெல்லாம் நடந்ததுன்னா எங்கிருந்து புறப்பட்டு நடந்தது? அதை சொல்றார், கிடந்ததவும் நீளோத மாக்கடலே. இப்படி எல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக ரக்ஷணத்துக்குன்னு படுத்துருக்கிற க்ஷீராப்தினாதன் எழுந்து வந்தான். ரக்ஷணத்துக்குன்னு சயனிச்சான்னு ஏன் சொல்றார்னா, அனிருத்தாழ்வானுக்கு ஸ்தான ஸ்வேதத்வீபத்திலே க்ஷீராப்தின்னு பார்த்தோம். அனிருத்தன் தான் ரக்ஷணம்ங்கிற தொழில் படைத்தவன். சங்கர்ஷணனுக்கு சம்ஹாரம், பிரத்யும்னனுக்கு சிருஷ்டி, அனிருத்தனுக்கு ரக்ஷணம் இல்லையா? அப்ப அனிருத்தனத்திலேந்து கிளம்பி வந்த விபவாவதாரங்கள் ரட்சிக்கும் என்பதைத்தான் பொய்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்றார். இடந்தது பூமி, எடுத்தது குன்னம், கடந்தது கஞ்சன முஞ்சஞ்ச, கிடந்ததுவும் நீளோதமா கடல். அதை அடியொத்தி ஆழ்வார் பூதத்தாழ்வாருடைய அற்புத பாசுரம் சாஸ்திரத்தை உட்கொண்டு இந்த பாசுரத்தை அனுகிரகித்தார். என் நெஞ்சமேயான், என் சென்னியான், தானவனை வன்னெஞ்சன் கீழ்ந்த மணிவண்ணன், முன்னம் செய் ஊழியான், ஊழி பெயர்த்தான், உலகேத்தும் ஆழியான், அத்தியூரான். எத்தனைய பாடணுமோ எல்லாத்தையும் இந்த பாட்டில் பாடிட்டார் ஆழ்வார். முன் செய் ஊழியான் பகவான், முன்னம் செய் ஊழியான்னா முன்னாடி பிரளய காலத்திலே, ஊழி காலத்திலே தான் பகவான் இந்த சேதனாச்சேதனங்களோட சேர்ந்திருந்தான். நாம சிருஷ்டிக்கப்பட்டு இப்போ உலகத்தில் எல்லாரும் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது பிரளய காலம். பிரளய காலத்திலையும் எல்லாரும் உண்டு, சிருஷ்டி காலத்திலையும் எல்லாரும் உண்டு. ஆனா பிரளய காலத்திலே நமக்கு ஊரு பேரு வித்தியாசம் உருவம் எதுவும் இருக்காது, சிருஷ்டி காலத்திலே எல்லாம் இருக்கும். இதுதான் வாசி பிரளயத்துக்கும் சிருஷ்டிக்கும். முன்னம் செய் ஊழியான், நம் முற்காலத்துல பிரளய காலத்துல பகவான் தான் சிருஷ்டிக்கு காரணமா இருந்தான். அடுத்தது ஊழி பெயர்த்தான், சிருஷ்டியை பண்ணணுமோ இல்லையோ. பெயர்த்தல்னா மாத்துதல், ஒன்ன மத்தொன்னாக ஆக்குதல். ஊழி பெயர்த்தான், அன்னைக்கு பேர் உருவம் எதுவும் இல்லாதிருந்ததை இப்பொழுது மாற்ற தொடங்கினான், ஊழி பெயர்த்தான். மூணா சொல்றார், உலகேத்தும் ஆழியான், அப்படி சிருஷ்டிக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டவன் எங்க வந்தான் தெரியுமா? ஆழியான் திருப்பார்கடலே வந்து சயனித்தான். ஏன்னா பரவாசுதேவனாக இருந்தவன் சிருஷ்டி சொல்றது இல்ல, பரவாசுதேவன் வியூகவாசுதேவனாக ஆகி திருப்பார்கடல சயனித்து தன்னை மூணு பேரா மாத்திட்டு தான் சிருஷ்டிக்கணும், ரட்சிக்கணும், சம்ஹரிக்கணும். இந்த மூணையும் பண்றான் இல்லையோ, அதைத்தான் உலகேத்தும் ஆழியான். அடுத்து தெரிவித்தார், தானவன வன்னஞ்சங்கீண்ட மணிவண்ணன், இந்த தானவனுடைய வண்ணஞ்சத்தை கீண்டானே கம்சன கொண்ட கண்ணனா இருக்கட்டும், ஹிரண்யகசிபுனுடைய வன்னஞ்சத்தை கீண்ட நிசும்ம பெருமானா இருக்கட்டும். ஆக இங்க திருப்பார்கடலேருந்து எழுந்து போய் விபவாவதாரங்களை பண்ணான்னு சொல்லிட்டார். பரவாசேவன் ஆயிடுத்து சிருஷ்டிக்கு காரணமான வாசுதேவனை சொல்லிட்டார், திருப்பார்கடல்ல கடந்த வாசுதேவனை சொல்லிட்டார், விபவ வாசுதேவனையும் சொல்லிட்டார். அதுக்கு மேல சொன்னார், தானவன வன்னஞ்சம் கீண்ட மணிவண்ணன், ஆரவன் அத்தியூரான். அத்தியூரான் அர்ச்சாவதாரத்தையும் சொல்லிட்டார். திருக்கட்சி அத்தியில் அற்புதமா சேவை சாதிக்கிறானே அர்ச்சாவதாரத்து பகவான், இவன்லாம் இத்தனை காரியம் எதுக்கு பண்ணான்னு பார்த்தேன், ஒரே ஒரு பிரயோஜனம் தான். பிரளயத்தின் போது அவன் நின்றது சரி, சிருஷ்டிக்கு ஆரம்பிச்சது சரி, திருப்பார்கடல சயனித்தது சரி, எங்கேயோ வந்து அத்தியூரானாக நின்றது சரி, இத்தனை எதற்காக தெரியுமா? என் நெஞ்சமேயான், என் சென்னியான், என் நெஞ்சமேயான். இந்த ஒரு ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாடுறது கிடைப்பறாங்கிறதுக்காக என் நெஞ்சத்துல வந்து சேரத்தான் இத்தனை இடத்துலயும் நின்னான் போலும். நாம ஒரு பயிரைத்தான விதை விதைச்சுடுறோம், அந்த சென்னல் கதிர் வாங்கணும், வாங்குற அளவுக்கு என்ன பண்ணுவா விவசாயிகள்னா அங்கேயே கொட்டாய போட்டுன்னு படுத்துட்டு இருக்கணும். இன்னொரு இடத்துக்கு போனோம்னா பயிர் நாசம் அடைந்து போகும். அறுவடாகி எடுத்துன்னு வந்தாத்தான் வீட்டுக்கு வருவனே தவிர அது வரைக்கும் பயிரை பாதுகாக்கணுமே. இங்க பயிர் தான் பூதத்தாழ்வார். இந்த பயிரை பாதுகாக்கிறதுக்கு பரவாசேவன் இறங்க ஆரம்பிச்சானா, யூகவாசேவனாக வந்து விபவாவதாரம் பண்ணி அத்தியூரானாக வந்து இப்ப களத்து மேட்டு என்னஞ்ச தளவும் வந்து சேர்ந்துட்டான்.
இந்த இடத்தை விட்டு இனிமே அசைய போறது கிடையாது. என் நெஞ்சமேயான், என் சென்னியான், என்னுடைய திருமே நிலை இவ்வளவு ஆதரத்தோட வந்து சேர்ந்தான். என் நெஞ்சமேயான், என் சென்னியான், தானவன மன்னஞ்சம் கீண்ட மணிவண்ணன், முன்னம் செய் ஊழியான், ஊழி பெயர்த்தான், உலகேத்து மாழியான். ஆக நடுவுல இருக்கிறது திருப்பார்க்கடல். இந்த பக்கம் போட்டோம்னா பரவாசேவன், இந்த பக்கம் போட்டோம்னா விபவாசேவன, அர்ச்சாவாசுதேவன். இது எல்லாத்துக்கும் கந்தமாக காரணமாக, விபவத்துக்கே காரணமாக பகவான் வந்து கிடந்தான். அங்கதான் வியாக்கியாத்தம் ரொம்ப அழகா இந்த சாஸ்திர வாக்கியத்தை உதாகரிக்கிறார். திருபாதூர்த உதை புருஷா பாதோ சேகா பவாத் புனகா. எல்லாரும் அறிந்த சூக்தம் தான் திருபாதூர்த உதை புருஷா. புருஷன் எப்படி இருந்தான்னா திருபாதூர்த உதைத்து புருஷா. இதுக்கு ஒரு கால் பங்குன்னு பேர். நாம இருக்கிற லீலா விபூதி இருக்கே இது கால் பங்கான். பகவானுடைய பரமோதங்கிறது முக்கால் பங்கான். எல்லாம் முடிஞ்சு அங்க இருக்கிற அம்பெருமான் திருபாதூர்த உதை புருஷா தான் சங்கல்பித்து கொண்டது. என்னன்னு சங்கல்பிச்சதுன்னா பாதோ சேகா பவாத் புனகா, நான் மறுபடியும் அனிருத்தாழ்வான் ஒரு பிரிவாக கீழே போய் கீராப்தியிலே சயனத்து கடவேன் என்ன உதை புருஷா என்ன சங்கல்பம் என்றானா புருஷோத்தமனான பகவான். ஆக பரவாசேவன் அங்கிருந்து கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுன்னு திரும்பி வந்தவன். சரி மறுபடியும் நாம் போய் கீழே பிறப்போம், அதாவது பிரளயம் முடிந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதன்படிதான் இங்கேயும் என்னஞ்சமையான் போஷரத்திலே அழ்வார் முன்னம் செய் ஊழியான், ஊழி பெயர்த்தான், உலகேத்து மாழியான். உலகமெல்லாம் ஏத்துகிற திருப்பார்கடநாதனாக வந்து சயனிக்கிறான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்காக பகவானுடையதுன்னு காட்டினார். மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் அற்புதமா போஷரம் பண்ணார். இந்த பகவான் திருப்பார்கடல போய் சயனிச்சு விட்டான். எல்லாரும் என்ன ரட்சிக்க, என்ன ரட்சிக்க, என்ன ரட்சிக்கன்னு சொல்றா. ஆனா என் திருவுள்ளத்துல அப்படி படல. அழ்வார் பேயாழ்வார் திருவுள்ளத்துல எப்படி போட்டுனா, யோ அவன் சயனிச்சு இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அழ்வார் சொல்றார், பணிந்துயர்ந்த பவ்வ படுதிரகள் மோத பணிந்த பணமணிகளாலே அணிந்தங்கு அனந்தன் அணைக்கிடக்கும் அம்மான் அடியேன் மனந்தன் அணைக்கிடக்கும் வந்து. அடியேன் மனந்தன் அணைக்கிடக்கும், என் மனங்கிற அணையில வந்து சேர போறான். அவன் எங்க சயனிச்சிருக்கான் பாருங்க. பணிந்து உயர்ந்த பவ்வ படுதிரகள், பவம் பவம்ங்கிறது பெரிய சமுத்திரம், படுதிரைனா அதுல இருக்கிற அலைகள்லாம் அணிந்து எழுந்திருக்கிறதா, அப்படி திடீர்னு கீழே விழறதான். அலைங்கிறது மேலையும் கீழையும் போகும் இல்லையோ. பணிந்துரந்த பவ்வ படுதிரகள் மோத, பகவான் திருப்பார்கடல் நடுவுல அனந்தன் பேர்ல சேனிச்சுட்டான், திருவடிய நீட்டின் இருக்கான். இந்த அலைகள்லாம் வந்து வந்து இடிக்கிறதான். அழ்வாரதே பவ்வ படுதிரகள் மோதான்னு உடனே சொன்னார். ஏன் தழுவன்னு சொன்னா என்ன, திரைகள் வருடான்னு சொன்னா என்ன, எதுக்கு மோதான்னு சொன்னார்னா, அதுவே பனிக்கடல். பால் பட்டுதுன்னா என்ன ஆயிட போறது, இப்போ கட்டப்பட்டது கல்லு பட்டுதுனாலும் வலிக்கும், இல்ல உப்பு ஜலம் உப்பு பட்டுதுனாலும் கரிக்கும், ஏதோ பண்ணும் காலை. இது ஒண்ணும் இல்லை, பார்க்கடல் இது. இந்த பால் எவ்வளவு மிருதுவா வந்து பகவானிடத்துல இடிக்கிறதுன்னா, அதை பார்த்தா அவருக்கு அப்படியே தழுவுறாப்புல தோணலையாம். மோத இங்க பெருமானுடைய திருமேனிக்கு இருக்கிற சௌகுமாரியான், எவ்வளவு மென்மையான திருவடிகள், அதுல போய் இந்த அலை இப்படி இப்படி வந்து மோதறதேங்கிறதுக்காக பவ்வ படுதிரகள் மோத. ஆக பகவானுக்கு அந்த பால் கூட தாங்காதான். அப்பேற்பட்ட சௌகுமாரியம் மார்தவனுடைய திருவடிகளுக்கு பவ்வ படுதிரகள் மோத. பணிந்த பணமணிகளாலே தேவல, அப்படி அது மோதிண்டே இருக்குன்னா அதுக்கு நேரம் இன்னொன்னு பிராயசித்தம் வச்சிருக்கானாம் பகவான். பணமணிகளாலே திருவனந்தாழ்வான் தன்னுடைய பணாமண்டலங்களோட எவ்வளவு மென்மையா தன்னை ஆக்கிக்க முடியுமோ அத்தனை மென்மையான படுக்கை அவனுக்கு கொடுத்துள்ளான். பணிந்த பணமணிகளாலே அணிந்தங்கு அனந்தன் அணைக்கிடக்கும் அம்மான். அனந்தன் பெருமானுக்கு தான் அனந்தகான்னு பேர், ஆனா இவருக்கு அனந்தகான்னு பேர் கொடுத்துட்டார். அனந்தன்னா அந்தம் இல்லாதவன், திரிவித பரிச்சேத ரகிதன். காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ வரையறைத்து பகவான சொல்ல முடியாது, அவனுக்கு அனந்தன் பேர். திருவனந்தாழ்வானுக்கு அனந்தன் சொல்லலாமா, பெருமாளுக்கு வேணா எதுனாலையும் வரையறக்க முடியாதுன்னு சொல்லலாம். திருவனந்தாழ்வான சொல்லலாமா, அந்த பெருமாளையே வரையறைத்து தம் அடியில படுக்க விட்டுட்டார் இவரை சொன்னா என்ன, அதனாலதான் அனந்தன் அவருக்கு பேர் கொடுத்துட்டாரா. வரையறக்கவே முடியாத பகவானை போய் ஒரு இடமான தன் படுக்கைக்குள்ள அணையாக கிடத்தினான்னா என்ன பெருமை இருக்கணும். கருமணிய கோமளத்தை இந்த திருவனந்தாழ்வான் தன்னுடைய திருமடியிலே இட்டுக்கொண்டு விடாமல் நோக்கி கிடக்கிறான் என்று தெரிவித்தார். மேல சொல்றார், அப்படி எதற்காக கிடக்கிறான் அந்த இடத்திலே, அதே பெயாழ்வார் பாசுரம், காரே மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானே காரணனை நீரணமேல் பள்ளி அணைந்தானே. நடுவுல காரணனைங்கிறது முக்கியமான சப்தம். சொன்னவர் காரே மறிந்த கருங்கடலை, காரே மறிந்த கருப்பா போயிருக்கு அப்படி இருக்கிற கருங்கடல்னர் சந்தேகம் கொடுத்து, எப்ப இது பார்க்கடல் வெளுப்பானா இருக்கணும் இவர் என்ன காரே மறிந்த கருங்கடல்னு சொல்றாருன்னா, அது எதனால கருப்பா எடுத்துன்னா பக்கத்துல கருத்த பகவான் படுத்துட்டு
இவன் கருப்பு அதன் பேர்ல ஏறுடுதான். நம்மாழ்வாரு நீலக்கடல் கடைந்தாயின்னு தெரிவித்தார், கடல் வெளுப்பு தான். ஆனா இவனுடைய வரன் அதன் பேர்ல வீசி வீசி எவ்வளவு கருப்பு பகவானிடத்தில் இருந்தா இந்த கருப்பு அந்த வெளுப்புல ஏத்திடுவான், அந்த அளவுக்கு ஏத்துட்டானா, காரியம் அழிந்த கருங்கடலை நேரே கடைந்தானே, தான் படுத்திருக்கிற கஷீராப்திய தானே கடைந்தான், கடைந்துதான் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான். இதுக்காக சேனித்தவன் எதுக்கு கடைந்தானா, காரணமே ஒரே விஷயம், அவன் தான் என்னை படைத்தவன், ஆக காரணமா இருக்கிறவன் எனக்காக இத்தனையும் பண்ணித்தான் ஆகணும். ஆக காரணத்துவ விசிஷ்டனான பகவான் காரணமானபடியால வந்து சேனித்தான், நிரணமேல் பள்ளி அணைந்தானே. இது பேயாழ்வாருடைய போஷரம். திருமூர்த்தி ஆழ்வார் அற்புதமா தெரிவிக்கிறார், நான்முகன் திருவந்தாதி போஷரத்திலே எதற்காக பகவான் இங்க வந்து சேனித்தான்னா, அடியவர்கள் கிடைக்குங்கிறதுக்காக, திருப்பார்கடல் அடியவர்கள் நமக்கு உத்தேசியர்கள் என்று திருமூர்த்தி ஆழ்வார் அழகா சொல்றார். பழுதாகாதொன் அறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வக நினைந்து வைகள் தொழுவாரே கண்டிரஞ்சி வாழ்வார். பழுதாகாத வழி தெரிஞ்சுட்டேன், பழுதாகாதொன் அறிந்தேன் தப்பாத வழியை தெரிஞ்சுட்டாராம். என்ன வழினா, பகவானுடைய திருவடிகளை பத்தனும், பாகவதனுடைய திருவடிகளை பத்தனும், இது தப்பவே தப்பாது, மோட்சத்தை கொடுத்துடும் தெரிஞ்சுட்டேன். அதுல இந்த பாசுரத்திலே பாகவதர்கள் திருவடியை சொல்றார், பார்க்கடலான் பாதம் வழுவா வக நினைந்து வைகள் தொழுவார். பார்க்கடலான் ஸ்ரீராப்திநாதன் அவன் திருவடி தாமர்களை தப்பாம நினைத்து நித்தப்படி தொழுகிறார்களே, அவர்கள் திருவடியை பற்றி கொண்டால் மோட்சானந்தத்தை பெறலாம்னு அறிந்தேன்னு திருமணி ஆழ்வாருடைய பாசுரம். ஆக முதல் நாள் ஆழ்வார்கள் எதற்காக சயனித்தான், சயனித்தவனுடைய மார்த்தவம் என்ன, காரணம் அங்கிருந்து புறப்பட்டு தான் அவதாரங்கள் இதெல்லாத்தையும் சாதித்தார்கள். நம்மாழ்வார் பார்த்தார், எல்லாம் எதுக்கு பிறந்தான், எனக்காக பிறந்தான், ரட்சணம் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா, பகவானுக்கு இருக்கிற பெருமை எப்படி அவ்வளவு அழகா சேனிச்சுருக்கான், அதை பெரிய திருவந்தாதியில சாதிக்கிறார். பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் கால் ஆழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீலாழி சோதியாய். நீலாழி சோதினா திருப்பார்கடலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு பகவான். திருப்பார்கடல் விளக்குன்னா ஒண்ணு குறவுங்கிறது கிடையாது, எந்த இடத்துல விளக்கு ஏற்றி வச்சாலும் பகவானுக்கு பெருமை என்ன, இது நமக்குன்னு ஏற்றப்பட்ட விளக்கு அர்ச்சாவதாரத்துல எத்தனை இடத்துல சேவை சாதிக்கலாம், ஆனா பிரம்மாதி தேவர்கள் கூட இழிந்தவர்களாக போக அவர்களுக்கு ஏற்றப்பட்ட விளக்கு நீலாழி சோதியாய் ஆதியாய் ஜெகத்காரண பூதனான பகவன்னு நீயே விளக்காக சேவை சாதிக்கிறாய். அந்த விளக்கு எப்படி இருக்கான், பாலாழி பாலால ஏற்பட்ட சமுத்திரம் திருப்பார்கடல், நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயம், பண்புங்கிறது அழகு, சாமான்யமா பண்புன்னா குணம் உடனே சொல்லிடுவார். இங்க ஆழ்வார் அறிந்த குணம் பகவானுடைய சௌந்தர்யம் லாவண்யம், அழகே தான் சொல்றார் அம்மாழ்வார். நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் கால் ஆழும் நெஞ்சழியும் கண் சுழலும், அதை பத்தி ஸ்ரீராப்திநாதனாக கிடந்தான்னு கேள்விப்பட செய்தே என் கால் அடுத்தடி என்னால எடுத்து வைக்க முடியல, நெஞ்சு அழிந்து போய் எத்தையும் நினைக்க முடியல, கண்ணு கண்ணான் சுடலை இட்டு மயக்கம் ஏற்பட்டு எத்தையுமே என்னால பார்க்க முடியல, காலாழும் நெஞ்சடியும் கண் சுடலும் ஆக்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரமகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேகிபிகி. திருப்பார்கடல்ல கிடந்தான்னு நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும்னா ஆழ்வார், கண்டேயும்னு சொல்லலவர், கேட்டத்துக்கே இப்படி ஆயிட்டார்னா இனிமே கண்ட ஆழ்வாரை தரிப்பிக்க ஒத்தராலையும் முடியாது. திருப்பார்கடல்ல கிடந்தான்னு கேள்விப்பட்ட ஆழ்வாருக்கு இவ்வளவு ஏற்பட்டதாம். அதே நம்ம ஆழ்வார் இந்த மூணு மூர்த்திகளை பத்தி நாலாம் பத்து மூணாம் திருவாய்மொழியிலே அத்வதா தெரிவிக்கிறார், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூணு மூர்த்தி பலமூர்த்தி ஆகி நாகமேறி நடுக்கடலுள் துயின்ன நாராயணனே, நாராயணனே நாகமேறி நடுக்கடலுள் துயின்றாய், திருப்பார்கடலே துயின்றாய். நீ எப்படி இருந்தார்னா, ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி, ஏகமூர்த்தி பரவாசுதேவனான பகவான், இருமூர்த்தினர் இத்தனை நம்ம மூணை பார்த்தோம் நாலை பார்த்தோம், இப்ப திடீர்னு இருமூர்த்தின்னு சொல்லிட்டார் ஆழ்வார். என்னது இருமூர்த்தின்னா பிரிச்சமே, நித்யோதித சாந்தோதித என்று ரெண்டு மூர்த்தியா பிரிச்சுதான், நித்யோதித்தம்ங்கிறது பரவாசேவனுடைய அனுபவம், சாந்தோதித்தம்ங்கிறது வியூகவாசேவனுடைய அனுபவம், அதை இருமூர்த்தின்னு விட்டார். ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தின்னா அந்த சாந்தோதித்தையே மூணா பிரிச்சுனான் இல்லையோ, சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தர்கள், மூணு மூர்த்தி பலமூர்த்தி ஆகி அங்கிருந்து எத்தனையோ விபவாவதாரங்கள், பலமூர்த்தி ஆகி நாகமேறி நடுக்கடல் துயின்ன நாராயணனே. அடுத்தது இரண்டாம் பத்திரே ஆறாவது திருவாயுமில தெரிவிக்கிறார் ஆழ்வார், இந்த ஆதிசேஷன் கிடந்த பண்ண பாக்கியம் இருக்கே அது எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, எவ்வளவு கைங்கேற்ற திருப்பார்கடல பண்ணிட்டு இருக்கான் ஆதிசேஷன், உயர்ந்து போந்து என் உலப்பிலாத வெந்தீவினகள் நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ பகவன், அந்தமில்லாத அடிமை உன்னிடத்துல பேத்துட்டேன், உயிர்ந்து போந்து என் உலப்பிலாத வெண் தீவனகள், உயிர்ந்து போந்தேன்,
நம் மத்த சம்சாரிகளை போல இன்னும் விஷயாந்தரத்தை கட்டி கொண்டு திரியவில்லை, உயிந்து விட்டேன். இந்த உயிந்தவனுக்கு என்ன பண்ணாய் தெரியுமா, என் உலப்பிலாத வெண் தீவனைகள் நாசம் செய்து, கணக்கிலடங்காத தீவனைகளை பண்ணிருந்தேனே எல்லாத்தையும் நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன், அந்தமில்லாத உன்னுடைய அடிமைத்தனத்தை பெற்றேன், இனி விடுவேனோ, இனிமே அந்த கைங்கரத்தை நான் விட்டுட மாட்டேன். பகவான் கேட்டான், அது என்னமா அவ்வளவு தைரியமா விடமாட்டேன்னு சொல்றீர்னு. அதுக்கு சமாதானம் சொன்னார் ஆழ்வார், ஐந்து பைந்தலை ஆட் அரவணை மேவி பார்க்கடல் யோகனித்திரை சிந்த செய்த எந்தாய், உன்னை சிந்த செய்து செய்தே. ஏன் விடமாட்டேங்கிறேன் தெரியுமா, நான் பத்தினது திருப்பார்க்கடல் நாதனை, நீ கிடக்கிறது எங்கே ஆதிசேஷன் இடத்தே, அவன் உன் பணிவிடைய விடுறன்னைக்கு நானும் விடுறேன். ஆழ்வார் எதுக்கு ஆதிசேஷனை திருஷ்டாந்தமா எடுத்தார்னா, திருப்பார்க்கடல்ல அவ்வளவு பணிவிடைகளோட அளவந்தார் அழகாத்தானு தெரிவித்தார், நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீர பேதைகி சவசேஷதாங்கதைகி சஷகி தீரித்தே ஜனைகி யதோச்சித்தம் யதோச்சித்தம், எப்படி கைங்கரம் பண்ணமோ அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஐந்து பைந்தலை ஆடு அரவணை, ஆடு அரவணை அப்படி இப்படி அசைஞ்சுட்டே இருக்கான் இந்த அரவணைங்கிறது. ஐந்து பைந்தலை மென்மை குளிர்த்தி நாற்றம் செவ்வி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற பகவானுடைய ஐந்து தலையோட கூடின நாகம், அந்த நாகத்தை ஆடரவணை அப்படி மெதுவா அசைஞ்சு அசைஞ்சுட்டே இருக்குமா. இதுக்குன்னா ஒரே மாதிரி அது இருந்ததுன்னா முதுகல விரணம் ஏற்பட்டுடுமோ இல்லையோ. இன்னைக்கு சில படுக்கையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, உள்ள தண்ணீர் புகுத்தலாம், உள்ள காத்து புகுத்தலாம், நாம எப்படி திரும்பவுமோ அப்படியெல்லாம் அந்த படுக்க ஆடும். இதுவே ஆடித்தனா திருவனந்தாழ்வான் எப்படி திரும்பி கொடுப்பன், பகவான் எந்த பக்கம் திரும்பினாலாம் அந்தந்த பார்ஷத்திற்காக அசைந்து கொடுப்பனாம். ஆடவரனை மேவி பார்க்கடல் யோக நித்திரை, மேவி இந்த அரவணையில மேவி போயிருக்கான்னா அவ்வளவு ஆசையான் திருவனந்தாழ்வான் இடத்துல கைங்கீரத்தை கொள்ள பார்க்கடல் யோக நித்திரை. பகவான் யோக நித்திரை பண்ணுவனாம். வைக்கதா உடனே உதாகரிச்சுட்டார், ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையன்னு என்ன நைமித்திக பிரளய பிரகரணத்திலே பெரியோர்கள்லாம் இது அழகா விஷய விஷ்ணு புராணத்துல காட்டி கொடுத்திருக்கார். நைமித்திக பிரளயம் ஏற்படணும், அந்த சமயம் பகவான் ஆத்மானம் வாசுதேவாக்கிய சிந்தையன்னு, வாசுதேவனான பகவான் இவர்களை எப்படி ரட்சிக்கலாம்னு சிந்தித்து கொண்டே கிடப்பனா, அந்த சிந்தனையோட இருக்கிற சேனத்துக்கு தான் யோக நித்திரை யோக நித்திரைன்னு பேர். திருப்பார்கடலே யோக நித்திரையோடே தான் கிடப்பன், ஆக உன்னை யோக நித்திரை சிந்த செய்த எந்தாய், என்னை எப்படி ரட்சிக்கணும்னு சிந்தித்துன்னு தானே அந்த இடத்துல படுத்திருந்தாய். இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன்னை சிந்த செய்து செய்தே, இப்ப என்னுடைய வாய்ப்பு உன்னை சிந்தனை நாம் பண்ணுவோம். ஆக பகவான் அந்த இடத்திலே பார்க்கடல் யோக நித்திரைனார். வியாக்கியானம் பண்ற உடனே சொன்னார், பார்க்கடல்னா என்ன, நீர்மை, யோக நித்திரைனா சிந்தனை, சிந்தித்து சிந்தித்து உன் நீர்மையை காட்டுறதுக்கு தான் பார்க்கடல்ல கிடந்தாய் போலும். கடல்னாலே ஜலம்னு ஞாபகத்துக்கு வந்துடுறது இல்லையா, தண்ணீர்னாலே நீர்னு புரியறது, நீர்னா நீர்மையா, அந்த நீர்மை எதுன்னா என்னை பத்தியே நினைச்சு நாங்க படுத்துட்டு இருக்காய், அதான் உனக்கு இருக்கிற நீர்மை போலும். ஆக பார்க்கடல் யோக நித்திரை செய்து பகவன் நீ கிடந்தாய், உன்னை சிந்த சிந்து செய்து கொண்டே நானா ஐந்தலவாய் நாகமான ஆதிசேஷனுடைய போன்ற கைங்கிரத்தை கிடைக்குமான்னு துடித்து நின்னேன்னார் நம்மாழ்வார். அடுத்து குலசேகர ஆழ்வார் அற்புதமா சாதித்தார், மாலை உச்ச கடற்கடந்தவன், மாலை உச்ச கடற்கடந்தவன், மால்னா திருமால், மாலை உச்ச அப்படின்னு சொல்லிட்டோம்னா மாலான திருமாலை அடைந்த கடற்கடந்தவன் திருப்பார்க்கடல் ஆயிடும். இப்படி திருமாலை அடைந்த திருப்பார்க்கடலான்னு சொன்னா சரியா வராது. மாலை உச்ச கடல் கடைந்தவன்னா மால், மால்னா பைத்தியம் ஆனந்தம், மால உச்ச கடற்கடந்தவன்னா இப்ப பைத்தியம் யாருக்கு பிடிச்சிருக்கு, திருவனந்தாழ்வானுக்கு அபார ஆனந்தம், என்ன பகவானுடைய ஸ்பரிச சுகம் ஏற்படுறது இல்லையோ, எப்பவும் அவன் திருமேனியோட தொட்டுட்டே இருக்கானே, அதனால மால்னா பைத்தியம்னு வச்சுக்கணும், மாலைனா பைத்தியத்தை பிடிக்கப்பட்ட பைத்தியம் பிடித்திருக்கிறவனான திருவனந்தாழ்வான், அவன் கடற்கடந்தவன். ஆக திருக்கடல் திருப்பார்க்கடல் கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்படுறதான் திருவனந்தாழ்வான், தான் கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்படுறானா, மால உற்ற கடல் கடந்தவன் ஸ்பரிச சுகத்தாலே ஏற்பட்ட பெருமை. தேவர பெரியாழ்வார் அற்புதமா ஒரு பாசனம் சாதித்தார், பனிக்கடலில் பள்ளி கோல பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி, தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்னென்னு உனக்கு இடமாயிருக்க என்ன உனக்குறி தாக்கினியே. பகவன் எங்கெங்கெந்தெல்லாம் நீ வந்திருக்காய் தெரியுமா, பனிக்கடலில் பள்ளி கோல பழக விட்டு, பனிக்கடல் ரொம்ப குளிர்த்தி, பனியாலேயே ஏற்பட்டிருக்காவல பார்க்கடல் இருக்கான் பனிக்கடலில், அவ்வளவு குளிர்த்தியோட கூடின கடலில் பள்ளிகோள், பள்ளிகோள் பள்ளிகோள்னா நீ சயனித்த பிரகாரம் கிடந்ததோர் கிடை அழகு இருக்கும் இல்லையோ, ஆழ்வார்கள் அனுபவித்தார், இந்த கிடந்த அழகுக்கு நிகரான மற்றொரு அழகு கிடையாது, இருந்த அழகு எத்தனையோ இடத்துல
நின்னழகி எத்தனை இடத்துல, ஆனா கிடந்ததை சேவித்தான் மீண்டு வருவது நடக்கவே நடக்காது. ஆழ்வார் திருப்பாணர் சேவித்தார், மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும், தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். அரவே நனமிச மேய மாயனார் திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். இந்த மாயத்தன்மை என்னன்னா, எப்படிதான் கிடக்கிறானோ கிடக்கிறான், கிடந்த நாள் கிடந்தாய், எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு ஆசையான்னு திருப்பார்கடல சயனித்து சேவை சாதிக்கிறான், அது பள்ளிகோள். பேர்பட்ட சயனம் மற்றொரு இடத்துல கிடையாது என்று சொல்றது பள்ளிகோளம். பள்ளிகோளை அப்பேற்பட்ட சயனத்தை பழக விட்டு மறந்து போயிட்டான். இந்த இடத்துல சயனித்தோங்கிற ஞாபகம் இல்லையே பகவானுக்கு. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து ஏதோ மெதுவா நடந்து வரல, பைய பைய வராமல் பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஓடி வந்து அதிவேகமா குதிரை ஓட்டத்தை போல வைக்கத சொன்னார். குதிரை ஓட்டத்தை போல ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி, என் மனக்கடல் அது பார்க்கடல், இது மனக்கடல், இனி இந்த கடல் பெரிசா இருக்குங்கிறதுக்காக இங்க வந்து சேர்ந்துட்டானா, என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி. இந்த இடத்துல ஒரு வாக்கியத்தை உதாகரிக்கிறார், எது அது குளிர்ச்சியா இருக்கும்னு சொன்னோம்னா, சந்தனம் சீதளம் மண்யே சந்தனாதபி சந்திரமாக, சந்திர சந்தனையோகோ மத்தியே சீதளம் ஹி சதாம் மனஹ. எது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்னா, சந்தனத்தை பூசிந்தா குளிர்ச்சியா இருக்கும், அதை விட சந்திரன் இருக்கே அதனுடைய கலையை பார்த்தாலே குளிர்ச்சி தான். சந்திர சந்தனையோகோ மத்தியே சந்திரனையும் சந்தனத்தையும் வைத்து இந்த ரெண்ட காட்டிலும் எதுன்னு கேட்டா, சதாம் மனஹ. சத்துக்களான பெரியோர்கள் மகாத்மா பக்தன் இருக்கானே அவனுடைய மனசு அதை விட குளிர்ந்தது. சந்தனத்தை விட சந்திரன் குளிர்த்தியா, சந்திரனையும் சந்தனத்தையும் சேர்த்து வைத்தாலாம் பெரியவருடைய மனத்தினுடைய குளிர்த்துக்கு நிகர் ஆகாது. ஆண்டாள் தான் தெரிவித்தாளே, இந்த தாப்பனார் எப்படிப்படாது தெரியுமா, மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியார் சென்னிரஞ்சி அங்கு அப்புற கொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான். தன் தெளியன்ன குளிர்ந்த மாலை தரித்தவனான பெரியாழ்வார் என்ன குளிர்த்தின்னா, பகவான் இடத்துல இருக்கிறது வெப்பம், பாகவதன் இடத்துல இருக்கிறது குளிர்ச்சி. ஏன்னா அவனுக்கு இந்த அசுர ராட்சசர்களோட ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது அத்தனை பகவானுக்கு தானே. ஆக வெப்பம் அத்தனையும் அவனுக்கு, குளிர்ச்சி அத்தனையும் பாகவதனுக்கு. இந்த குளிர்ந்து என்னுடைய மனசுக்கு ஓடி வந்துட்டான், ஆக அங்க இருக்கிற குளிர்ச்சி போறலையாம், இங்க இருக்கிற குளிர்ச்சி வேண்டதுதான். கீழே குளிர்ச்சிக்கு என்ன சொல்லிட்டார், பனிக்கடல் விட்டார். இங்க குளிர்ச்சிக்கு என்ன சொல்றார், மனக்கடல்னு சொல்லிட்டார். கேட்ட ஆச்சரியப்பட்டு போனார், பனிக்கடல்ல குளிர்ச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், தாபத்ரயத்தால தப்தனான என்னுடைய மனசுல போய் குளிர்ச்சி இருக்குமா, ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகங்களான தாபன் தாபம் நாம அறிந்ததெல்லாம் வெப்பம், அந்த வெப்பமான இடத்தை போய் பனிக்கடலை விட குளிர்ந்ததுன்னு நினைச்சுன்னு பகவான் வந்திருக்கணும்னா அவன் மாயமனால நம்பியாத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை முடிக்கிறார். ஆக என் நெஞ்சகத்தை வந்து சேர்ந்தான், பனிக்கடலில் பள்ளி கோள பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வந்த மாயமனான நம்பி வெக்கதை தெரிவித்தார். ஆழ்வாருடைய மனசுக்கு வந்தப்புறம் பனிக்கடல்ங்கிறது காட்டு தீய போல தோன்றுட்டு தான் பகவானுக்கு. பெரியாழ்வார் திருவுள்ளத்துக்கு வந்தா எடுத்து எங்கேயோ இருந்து கிளம்பி வந்தீரே அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அங்க யார் இருப்பா, ஒரே நெருப்பு அப்படிங்கிறானா பனிக்கடலை பார்த்து. இந்த பனிக்கடல் நெருப்பென்னும் ஆழ்வார் திருவுள்ளம் குளிர்ந்ததுன்னு சொல்லணும்னா அது மாயமனால நம்பி பகவான் வாழவல்லான்னார் ஆழ்வார். வைக்கத விசாரிச்சிருந்தார், எதுக்கு வாழவல்லான்னு சொல்லணும், இருக்கவல்லான்னு சொல்லப்படாதா, குடியிருந்தான்னு சொல்லக்கூடாதா, வாழ்தல்ங்கிறது ரொம்ப பெரிய வாக்கியம், இருக்கவல்லான்னு சொன்னா போருமேனா வைக்கத திருட்டாந்தம் காட்டினார். ராஜாக்கள் தங்கள் தங்கள் நாட்டுல அரண்மனையில இருப்பா, புதுசா ஒரு நாடு பிடிப்பா, அது ஒண்ணும் இல்லாத பொட்ட காடா இருக்கும், அந்த காட்டை எல்லாத்தையும் திருத்தி சின்ன மாளிகையா ஒண்ணு சமைப்பா, தானா பார்த்து பிரயத்தனப்பட்டு அதை பிடிச்சிருக்கானோ இல்லையா, அதனால தம்மாளிகே பெருசுன்னு சொல்லிக்க வேண்டானா, அங்க போய் வாழறதா இருக்கேன் என்ன, அந்த இடத்துல போய் இருப்பானா, தன் இடம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் புதுசா இப்ப கிடைச்சது தன் பிரயத்தனத்தாலேங்கிறதுக்காக, இதை விட அதை உயர்ந்ததுன்னு ராஜா சொல்லிக்கிறானோ இல்லையா. பகவான் தன்னிடம்ங்கிறது கீராப்தி, தன்னிடம்ங்கிறது பரமவதம், இப்ப புதுசா செப்பனட்டு திருக்கிறதுக்கிறது ஆழ்வாருடைய திருவுள்ளம், அதனால இனி வாழ்தல் இங்கு தானே தவிர அங்கு கிடையாது, ஆக வாழவல்ல மயமனால நம்பி மறுபடியும் தெரிவித்தார். சரி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டானான்னு கேட்டா, இல்ல இல்ல பனிக்கடல்ல இருக்கான். ஏன் இருக்கான்னா, பனிக்கடலில் பள்ளிகோள பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனால நம்பி வந்தது எதுக்கு திருப்பி இப்ப பனிக்கடலை பத்தி ஆழ்வார் பாடுறாருனா, ஒண்ணுமில்லே பகவானுக்கு பனிக்கடல்ல இன்னைக்கு இருக்கான், கிளம்பி வந்தவன் பெரியாழ்வார் திருவுள்ளத்தோட இருக்க வேண்டிதானே, ஏன் பனிக்கடல்ல இருக்கணும்னா, கிருத்தக்னா ஆயிடப்படாது. கிருத்தக்னா எது, செய் நன்றி கொன்றவன், நான் செய் நன்றி கொன்றவனா பகவான் இருக்கவே மாட்டான். என்ன நன்றினா, நான் இங்க இருந்து இருந்து சாதனம் பண்ணித்தானே எனக்கு பெரியாழ்வார் திருவுள்ளம் கிடைச்சிருக்கு, ஏறிவண்ட ஏணியை எட்டி உதைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பனிக்கடல்ல இருக்கானா. ஆகத்தான் புலலோகாச்சார் அழகா சிவன் தெரிவித்தார், அங்குத்தை வாசம் சாதனம், இங்குத்தை வாசம் சாத்தியம். இங்குத்தைங்கிறது ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்துல வந்து சேர்ந்தால் அது பயன்,
இதுக்கு வழி எதுன்னா அங்குத்தை வாசம். பரவதத்தில் இருந்ததோ, அர்ச்சாவதாரத்தில் இருந்ததோ, க்ஷீராப்தியில் இருந்ததோ, எத்தனை ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்துக்கு வர்றதுக்கு தபஸ் பண்ணின இடமா அங்குத்தை வாசம். சாதன இங்குத்தை வாசம் சாத்தியம் என்ன? என் மனக்கடலுள் வாழ வந்த மாய மணால நம்பி நீ எதை உட்டு வந்திருக்காய் தெரியுமா? தனிக்கடலே, தனி உலகே, தனி சுடரே, தனி கடல். ஆறும் கிட்டக்க வரப்போறது கிடையாது. தனி உலகு பரமோதம், தனி சுடர் சூரிய மண்டலம், இது மூணு உனக்கு இருக்கு. தனிக்கடலே, தனி உலகே, தனி உலகே, தனி சுடரே, என்னென்னு உனக்கு இடமாயிருக்க. இந்த மூணு இல்ல, இன்னும் எத்தனையோ உனக்கு இடமாக இருக்க. என்னிடத்துல வந்து சேர்ந்தது எதுக்குன்னு தான் தெரியல. என்ன உனக்குறித்தாக்கினியே என்ன? க்ஷீராப்தினாதனுடைய பார்க்கடலை சொல்லி அதை விட குளிர்ந்தது தன்னுடைய நெஞ்சம்னு அழ்வார் பெருமையோடு இந்த பாசுரத்துல சொல்லிக்கிறார். அவர் திருமகளாரான ஆண்டாள், அவள் பாடினது பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி. அங்க ஒரு பாசுரத்துல சொன்ன நாச்சியார் திருமொழியிலும் பாடியிருக்கா. அதே போல பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்து, அங்கேயும் திருப்பார்க்கடலை பத்தி பாடியிருக்கா. வெக்கத சொன்னார் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன்னு. திருப்பார்க்கடல் நாதன சொல்றாளே எதற்காக சொல்றது? கண்ணனன்னா பாட வந்தான், நான் கண்ணனைத்தான் பாட வந்தேன். ஆனா ஏன் அங்க சொன்னேன் தெரியுமா? இவன் எங்கேந்து வந்தான்னு கேட்டா நான் பதில் சொல்லணுமே. அதனால பார்க்கடலுள் பையத்து இன்னவன் மாயனை மண்ணு வடமுகர மைந்தனை என்று கிருஷ்ணன் வந்த இடத்த சொல்றதுக்காக பையத்து இன்ன பரமன்னு சொன்னாலாம். உடனே உதாகரித்தார் ஏழ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ந்தவ நிகேதனாக நாகபர்ஜங்க முச்சிருஜே சாகதோ மதுராம் பூரியம். திருப்பார்க்கடல் நாதன் தானே வந்து பிறந்தான். வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்து, வெள்ளத்தரவில சயனித்தான்னால் ஆண்டாள் எதுக்கு படுத்துட்டு இருக்கானா? புரிஞ்சுக்கிட்டா ஆண்டாள் தானே எதுக்கு தெரியுமா? பெய்மல நஞ்சுண்டான், பூதனை நடத்துல பெய்ப்பால் பேய்ச்சி பாலை கொடுக்க நிறைய நஞ்ச உண்டுட்டான் பகவான். நஞ்ச உண்டா மருந்து வேணும். நஞ்சுக்கு நஞ்சு மருந்து, நஞ்சுக்கு வேற எதுவும் மருந்தாகாது. விஷத்துக்கு விஷம் தானே மருந்து. முதல்ல பூதனை கொடுத்த விஷப்பால சாட் ஆயிடுது. இப்ப விஷத்தை கொடுத்து தானே அகற்றிக்கணும். அதனால திருவனந்தாழ்வான் உடல்ல போய் படுத்துனுட்டான். திருவனந்தாழ்வான்ங்கிறவரே விஷமும் இல்லையே திருமேனி முழுக்க, அதுல போய் படுத்துனுட்டான்னா இந்த நஞ்சுக்கு அந்த நஞ்சு முறிவாகும் என்றுதான் வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்து பெய்மல நஞ்சு உண்டு பாசுரத்துல சாதித்தார். அதே போல தொண்டடி பொழியாழ்வார் சாதிக்கிறார். இனிதர திவலமோத எரியுந்தன் பரவமீதே தனி கடந்த அரசு செய்யும் தாமர கண்ணன் எம்மான். தனி கடந்த அரசு செய்கிறான். எப்படி பார்க்கடல்ல சயனித்திருப்பனோ அதே போல ஸ்ரீரங்கநாதனாக காவேரி மத்தியத்திலே சயனிக்கிறான் தொண்டடி பொழியாழ்வார் பாசுரம். திருமங்கியாழ்வார் அழகா தெரிவித்தார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சி மேய களிரென்னும் கடற்கிடந்த கனியே. கடல் கிடந்த கனி பகவான், கடல கிடந்த கனியா. எதுக்கு கனியை திருஷ்டாந்தமா சொல்றாருன்னா பழம்ங்கிறது எல்லாரும் உரிச்சு உரிச்சு சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும். ஆள் போக்தாக்கள் வரல, அனுபவிக்கிறதுக்கு ஆள் வரலனா பட்டுப்படும். அதே போலதான் திருப்பார்க்கடல் கனி இவன். பிரம்மாஜி தேவர்கள்லாம் வந்து வந்து வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கா சௌக்கியமா ஆனந்தமா இருப்பான். அவ வரலேன்னா ரொம்ப பட்டுப்படுவனும். அதனாலதான் கடற்கடந்த கனியேறு திருப்பார்க்கடலே திருமங்கியாழ்வார் பாடினார். மற்றொரு இடத்துல நீணாகம் சுத்தி நடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான் வாசுகியை தானும் மந்திர பருவத்தை நட்டு வாசுகியை கயிறாக சுத்தி தேவர்களுக்கு அசருக்குமாக தான் கிடக்கிற படுக்கைன்னு கூட பார்க்காமல் கடைந்து கொடுத்தான் பகவான். இந்த கடைந்த காலத்துல வெளியில புறப்பட்டு வந்தாலே ஸ்ரீதேவி நாச்சியாரான லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியோட சேர்ந்து திருப்பார்க்கடல்நாதனை சேவிக்கணும்னு திருமங்கியாழ்வார் கடைசியில சாதிக்கிறார். செங்கமல திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் இணை வருட முனிவர் ஏத்த வங்கமலை தடங்கடலுள் அனந்தன் என்னும் வரியரவின் அனைத்து என்ன மாயோன். மாயோன் பகவான் வரியரவின் அனைத்து இன்னான். பாம்பு படுக்கையில கிடக்கிறான். யார் திருவடிகளை வடுகின்றிருக்கா? செங்கமல திருமகளும் சிவந்த மேனியோட கூடின தாமரையில அமர்ந்திருக்கிற திருமகள் ஸ்ரீதேவி நாச்சியார், புவியும் பூதேவி நாச்சியார், செம்பொன் திருவடியின் இணை வருட அழகா பொன்ன போல ஸ்பிருகணியமான பாவனத்து போக்கியத்தங்களுடைய கூடின திருவடி தாமரைகளை வருடி கொண்டு நிற்க முனிவர் ஏத்த, முனிவர்கள் அத்தனை பேரும் ஏத்தும்படியான பெருமை படைத்த வங்கமலி கப்பல்கள்லாம் நிறைய போட்டு போயிட்டு வருதான். வங்கமலி தடங்களுள் அனந்தனென்னும் வரியரவின் அனைத்து இன்ன அனந்தன் என்னும் வரிவரியா இருக்கிற பாம்பு ஆதிசேஷன் அவனிடத்திலே துயந்தவனான மாயோன்னு தெரிவிக்கிறார் திருமங்கியாழ்வார். ஆக ஸ்ரீதேவி பூதேவி நாய்ச்சியமாரோட சேர்ந்த திருப்பார்க்கடல் நாதனான வியூகவாசுதேவனான க்ஷீராப்தினாதன் அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவன் திருவடிகளை பத்தினோம்னா ஆழ்வார்கள் மூலமாக நேரே பகவான் பரவாசிவனுடைய மோட்சானந்தத்தை பெறலாம், பாபபுண்ணியங்கள் அத்தனையும் தொலைத்து பகவான் திருவடிகளை அடையலாம்னு சொல்லி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே திருவுருள் பெற்று இன்புற வேண்டுமென்று இறைஞ்சி அமைகிறேன்.